Hi friends, welcome to my channel. In this video, we will press buttons and dress matching stud. In this stud, we will jumpsuit and matching. Jumpsuit cutting and stitching video in the description box. In the headband on jumpsuit matching up and idoda video link on description box la kuduthiruken indha mari namma podra dress ku matching accessories podumbodhu and the look ke vandu namakku romba alaga irukum enoda video va idha modhal time paakringa na marakama keela irukra subscribe button click pannidunga indha stud ku theviyana porutkal vandu press buttons namakku venumdra fabric indha stud adukku podra tirugani fabric matching ana color nool fabric glue Jewelry செய்யறதுக்கு யூஸ் ஆவற பைலர் இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபேப்ரிக்க 2 இன்சஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸா எடுத்துக்கணும் திக்கான ஃபேப்ரிக்கா இருந்தா 1 பீஸ் போதும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டா இருந்தா 2 பீஸா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒன்னு கீழ ஒன்னு வெச்சிக்கணும் பிரஸ் பட்டனோட மேல் பாகத்தை துணிக்கு சென்டரா வேணும்ன்ற டிசைனுக்கு கீழ இந்த மாதிரி வைக்கணும் அந்த பட்டனை புடிச்சிக்கிட்டே துணியை மொத்தமா பட்டனை சுத்தி இப்படி பிரஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்துக்கணும் மொத்தமா சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கம் துணியை மொத்தமா டைட்டா பிடிக்கணும் அப்படி பிடிக்கும்போது பிரஸ் பட்டனோட மேல் பாகம் வந்து நமக்கு வேணும்ன்ற டிசைனோட எந்த சுருக்கமும் இல்லாம இருக்கணும் நம்ம புடிச்சிருக்கிற துணியை நல்லா முறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கையால நம்ம முறுக்குனதை புடிச்சிட்டு இன்னொரு கையால அதே கலர் நூல் எடுத்துட்டு இந்த முனையில நல்லா சுத்தி எடுக்கணும் ஒரு 20 வாட்டி சுத்தி எடுத்துக்கணும் அது கழண்டு வராத மாதிரி டைட்டா இருக்கணும் லாஸ்டா ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம் நூலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துறணும் நூலுக்கு கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்க வரைக்கும் கட் பண்ணி எடுக்கணும் பட்டனோட மேல் பார்ட் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து பட்டனோட கீழ் பார்ட்டுக்கு ஒரு பீஸ் ஃபேப்ரிக் போதும் அதே மாதிரி ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிட்டு துணியோட டல் சைடுல இந்த மாதிரி வெச்சிட்டு மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி மடிச்சி எடுத்துக்கணும் எல்லா பக்க துணியும் மடிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மடிச்சத அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மடிச்ச துணி பிரிஞ்சி வராத மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டா போதும் இப்போ நம்ம finish பண்ண ரெண்டு சைடுலயுமே உள்ள ஃபேப்ரிக் glue போட போறோம் பட்டனோட மேல் பாகத்துல ஃபேப்ரிக் கட் பண்ணோம் பாத்தீங்களா அங்க glue போட்டுக்கணும் இந்த மாதிரி கீழ் பாகத்தை அதுல கொண்டு போய் இப்படி பிரஸ் பண்ணி எடுத்துக்கணும் நடுவுல கூட glue போட்டு எடுத்துக்கணும் உள்ள இந்த ரெண்டு பட்டன்ஸ்க்கு நடுவுல gap இருக்கும் அதுலயும் glue போட்டுட்டு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கணும் உள்ள நல்லா சுத்தி glue போட்டு எடுத்துக்கணும் பிரஸ் பண்றதுக்கு இந்த பைலரை யூஸ் பண்ணனும் அப்பதான் இந்த ரெண்டு பட்டன்ஸும் நல்லா டைட்டா சீட் ஆகும் சுத்தி பிரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes காய வைக்கணும் 5 minutes க்கு அப்புறம் பைலரை வெச்சி மறுபடியும் நல்லா சுத்தி பிரஸ் பண்ணி விடணும் அப்பதான் பட்டன்ஸ் ரெண்டும் பிரியாம நல்லா டைட்டா fix ஆகும் காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு பட்டனையும் நான் ரெடி பண்ணி வெச்சிட்டேன் அடுத்து நம்ம ரெடி பண்ண பட்டனுக்கு பின்னாடி சென்டர்ல glue போட்டுட்டு இந்த ஸ்டெட்ட வந்து பேஸ்ட் பண்ணிட்டு காய வெச்சிரலாம் அதே மாதிரி இன்னொரு பட்டன் பின்னாடியும் ஸ்டெட்ட பேஸ்ட் பண்ணிட்டு காய வெச்சிரலாம் நம்ம போட்ட glue எல்லாம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம பேஸ்ட் பண்ணதெல்லாம் நல்லா dry ஆயிடுச்சு நம்ம ஸ்டெடி போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பின்னாடி இப்போ திருகாணி போட்றலாம் இந்த மாதிரி ப்ளைனாவும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி ஸ்டெட்டுக்கு மேல mirror work stone work அந்த மாதிரி வெச்சி டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம் இது கூட நான் ரெடி பண்ண ஸ்டெட் தான் என் பொண்ணுக்காக இன்னொரு Dress-க்காக பண்ணது Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழ இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.